ஆக எல்லா நாடுகளிலுமே மொழி, இனம், நிலம் காக்கும் போராட்டங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுதான் இனவழி இனப்போராட்டம், மொழிவழி தேசிய இன போராட்டங்கள். தற்பொழுது நியூசிலாந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பது மாவோரி மொழி வழி தேசிய இனத்தினுடைய தங்கள் உரிமையை, மொழியை, நிலத்தை, பண்பாட்டை, அதே போல் அவர்களுடைய வளங்களை பாதுகாத்து கொள்வதற்கான அந்த போராட்டம் தான் தற்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியில் அதுவும் நாடாளுமன்றத்தையே உரைய வைத்திருக்கிறது அந்த மாவோரி இன மக்களினுடைய அந்த அதிர்வு. இது உலகெங்கிலுமே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அதிர்வு தான். இது வெறுமனே மேலோட்டமாக இதெல்லாம் வந்து பழங்குடி மக்களினுடைய பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நம்மை முட்டாளாக்குகின்றன இந்த ஊடகங்கள் என்று பொருள். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக ஒட்டுமொத்தமாக இணைய ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மாவோரி நியூசிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு இளம் பெண், அதுவும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர், மாவோரி இனத்தைச் சேர்ந்தவர், அவருடைய இந்த ஹக்கா என்று சொல்லக்கூடிய அவரும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒட்டுமொத்த நியூசிலாந்து நாடாளுமன்றத்தையே உரைய வைத்தார்கள். இந்த ஹக்கா என்பது அவருடைய இனத்தினுடைய அதனுடைய பாடல், அதனுடைய முழக்கம். எதற்காகனா, அவர்கள் வந்து எதிரியை வந்து மிரட்டுவதற்காக ஒரு போர்க்குரல். உண்மையை சொல்ல போனால் அந்த ஹக்கா என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் முழக்கம் தான், அது ஒரு போர் முரசு தான். எங்கள் மீது நீங்கள் வந்து எம்மை திணிக்கிறீர்கள், எங்களை ஒடுக்குகிறீர்கள், எங்களுடைய உரிமைகளை பறிக்கிறீர்கள், இதோ நாங்கள் போருக்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்வது தான் அந்த மாவோரி அவர்களுடைய அந்த இளம் நாடாளுமன்ற பெண் உறுப்பினருடைய அந்த உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவர் அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமான உலகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வுகளை ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறார். சரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த ஊடகங்கள், இந்த தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் கூட எல்லா ஊடகங்களுமே நீங்கள் வந்து முதலாளிகள் நடத்தப்படக்கூடிய ஊடகமாகவும், மேட்டுமை மக்களினுடைய ஆதரவு ஊடகமாகவும், கொத்தடிமையினுடைய மனப்பான்மை இருக்கக்கூடிய ஊடகமாகவும் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மேலோட்டமாக மூடி மறைச்சிருவாங்க. அவர்கள் ஏதோ தங்களுக்கு பிரச்சனைக்கு தங்களுடைய கோரிக்கைகளுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று பழங்குடி அப்படின்ட்டான், பல பேர் சொல்கிறான் அது பழங்குடியோடைய பிரச்சனைங்கிறான். பழங்குடிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பழங்குடி தான், எவனும் புதுக்குடி எல்லாம் எதுவும் கிடையாது. வானத்திலேருந்துல செவ்வாய் கிரகத்திலிருந்து போகிற வழியில் பொட்டியில் போட்டுட்டு போனவங்கள்ல புதுக்குடிகள், எல்லோருமே பழங்குடி தான். பழங்குடியிலிருந்து தான் நம்ம வர முடியும். பழைய குடிகள் இன்னமும் அப்படியே இருக்கிறார்கள், மாறாமல் இருக்கிறனே, எப்படி மாறாமல் இருக்கிற இனக்கலப்பு ஏற்படாமல் இருக்கிறார்கள் என்று பொருளா அப்படின்னா, ஆமாம், உண்மை. அது வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் இனக்கலப்பு என்பதை விட தங்கள் இனத்தினுடைய மொழி, பண்பாடு, கலை, இலக்கியம், வாழ்வியல் இவற்றை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க. அவர்கள் தான் இப்போ உண்மையான நீங்கள் வந்து மொழிவழி தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று பொருள். அந்த வகையில் இன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்கிறோம். நம்ம உலகத்தின் மிக முதன்மையான மூத்த குடி மொழியாக, மூத்த மொழியாக கருதப்படுவது தமிழ் மொழி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி வேறு எந்த மொழியினுடைய துணை இல்லாமலும் தனித்து நிற்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அந்த யூனிக்னஸ், அந்த தனித்தன்மை தான் தமிழினுடைய சிறப்பு. மற்ற மொழிகள்லாம் வந்திருக்கக்கூடிய பிற மொழி சொற்களையெல்லாம் நீங்கள் உருகிட்டீங்க அப்படின்னா அது எலும்பு கூட பொல பொலவென்று உதிர்ந்து விழுந்துவிடும். ஆனால் தமிழ் மொழி அப்படி கிடையாது. நீங்கள் தமிழ் மொழியில் கலந்திருக்கக்கூடிய எத்தனை பிற மொழி சொற்களையும் நீங்கள் எடுத்துவிட்டாலும் அது தனித்து செயல்படக்கூடிய வல்லமை படைத்தது தமிழ் மொழி. ஆக தமிழ் மொழி, இங்கே தமிழ்நாடு இருக்கிறது, அதே போல் இங்கே தமிழ் மக்களுடைய இனம் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மொழிவழி தேசிய இனம்னு பேர். இப்போ மலையாளிகள் என்றால் அவர்கள் மலையாள மொழிவழி தேசிய இன மக்கள், கன்னட மொழிவழி தேசிய இன மக்கள், தெலுங்கு மொழிவழி தேசிய இன மக்கள், பஞ்சாப் மொழிவழி தேசிய இன மக்கள், அசாமி மொழிவழி தேசிய இன மக்கள், குஜராத்தி மொழிவழி தேசிய இன மக்கள் என்று இப்படி இருக்குது. இப்படி தான் நியூசிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவோரி என்கிற மொழிவழி தேசிய இனம். இந்த மாவோரி என்கிற மொழிவழி தேசிய இனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1840 ஆண்டு நினைக்கிறேன், 1840 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக
அப்போது இருந்த உலகத்தில் பூராமே பிரிட்டிஷ் ஆட்சி தானே. ஒரு 250 ஆண்டு காலம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே பிரிட்டிஷ்காரங்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். காலனி ஆதிக்கமாகத்தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1840 இந்த மாவோரியினுடைய தலைமைகளுக்கும் அதே போல் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இது எப்போ 1840 ஆண்டு இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தங்கி. அதாவது அவங்க ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, வைதாங்கின்னு பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் வைத்தங்கி அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவாக இருக்கக்கூடிய ப்ரொனன்சியேஷனை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த அடிப்படையில், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்னென்னா, மாவோரி மக்கள் தங்களுடைய இறையாண்மை, சுய நிர்ணய உரிமை, அதே போல் அவர்களுடைய நிலத்தை பாதுகாப்பது, அவருடைய எல்லைகளை பாதுகாப்பது, அவருடைய வளங்களை பாதுகாப்பது, அதே போல் அவருடைய மொழி, மிக முக்கியமாக மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து கொள்வது, அதில் வேறு யாரும் தலையிட முடியாது என்பதாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு 1840 ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இன்று வரை மாவோரி இனம் தன்னை தற்காத்து கொண்டே இருக்கிறது. இப்போ இருக்கிறவ என்ன பண்ணுறான், நான் வந்து பார்த்த உடனே இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம், இப்போது இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி என்கிற அந்த கட்சி என்ன செய்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1840 ஆண்டு போடப்பட்ட மாவோரி அதே போல் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கிடையேயான அந்த ஒப்பந்தத்தில் திருத்தங்கள் செய்யணும்னு சொல்கிறான். அதுதான் இப்போ பிரச்சனை. திருத்தங்கள் எப்படி செய்யணும்னு சொல்கிறான், அவருடைய மொழி, மாவோரி மொழி வந்து இனிமேல் அரசாங்கத்தில் வந்து அலுவல் பூர்வமான மொழியாக இருக்காதுன்றான். அதுதான் இப்போ பிரச்சனையே. அலுவல் பூர்வ, நம்ம தமிழை அலுவல் பூர்வமான மொழி அல்ல, அதிகாரப்பூர்வமான மொழியாக மாற்ற வேண்டும் என்று நம்ம இங்கே போராடிட்டு இருக்கிறோம் இந்தியா முழுமைக்கும். ஆனால் அங்கே மாவோரி என்கிற அந்த மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அந்த அவருடைய இனக்குழு, தேசிய இனக்குழு, அந்த இனக்குழுவினுடைய மொழியை வந்து நீங்கள் அரசாங்க அலுவல் மொழியிலிருந்து நீக்க வேண்டும் என்கிறத மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல் அவர்களுக்கான திட்டங்கள் ஆகியவற்றையெல்லாம் மாற்றி இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ரையாரிட்டியுமே இல்லைங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தத்தில் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப் போவதாக, கிட்டத்தட்ட ஒரு இன அழிப்பு என்பது தான் தற்பொழுது மாவோரி இன மக்கள் வந்து கொந்தளித்து தற்பொழுது நாடாளுமன்றத்தையே உரைய வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்வலம், ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த மிக பிரிட்டிஷ் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அதே போல் பிரிட்டிஷ்காரர்களிடம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் அது. ஆக உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தேசிய இனக்குழுக்களுமே தங்களுடைய மொழி, பண்பாடு, முதல்ல மொழி, அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இனம், அப்புறம் இடம். இப்போ மிக முக்கியமானது மொழியும் இடமும் தாங்க. அந்த ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள், அந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள், அந்த இடத்தை முதல்ல அவங்க பாதுகாக்கணும். மொழியை இழந்து விட்டால் இடத்தை இழந்து விடுவாங்க. ஏன்னா மொழி இழந்து விட்டால் இனம் இருக்காது, இனம் வந்து இல்லைன்னா இடம் இருக்காது. இப்போது இலங்கையில் வந்து கண்முனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா, பெரும்பான்மையாக அங்கே தமிழர்களாக இருந்தவர்கள் பிற்காலத்தில் பௌத்த தலையீட்டிற்கு பிறகு நிறைய பௌத்தர்களாக மாறி சிங்களவர்களாக மாறிடுறாங்க. தமிழர்கள் சிறுபான்மை ஆயிடுறாங்க. அந்த சிறுபான்மை மக்களையும் தற்பொழுது விரட்டி எடுத்து அகதிகளாக மாற்றிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கள குடியேற்றத்தை பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அவருக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கிட்ட மொழி மட்டும்தான் இருக்குது, இடம் இல்லை. அப்போது மொழி இல்லாமல், இடம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து ஒரு இனக்குழுவாக ஒரு இடத்துல வந்து அமர வைக்க வேண்டுமே ஆனால் அதற்கு மீண்டும் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடுங்காலம் அவங்க பாடுபடணும். அப்போது தாங்கள் ஒரு மொழியாகவும் தங்களுக்கென்று சொந்த நிலமாகவும் இருந்த ஈழத்தை விட்டு வென்று விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள். இதேதான் ஒவ்வொரு அடிப்படையான மொழிவழி தேசியினங்களுக்கும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த மொழிவழி தேசியினங்களெல்லாம் எதிர்த்து சண்டையிட்டு பெற்ற வெற்றி தான் இன்று உலகெங்கிலும் வரலாறுகளாக இருக்கின்றன. முதலாக பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறான்னா, இப்போ நியூசிலாந்தை பிடிச்ச மாதிரி ஐரிஷை போய் பிடிக்க போனான். அயர்லாந்தை போய் பிடிக்க போகும்போது தான் நாம் ஐரிஷ் என்கிற அடிப்படையில், நாம் தமிழர் என்று வந்து சீப ஆதித்தனார் அவர்கள் இங்கே பெயர் வைத்ததற்கு காரணமே இந்த நாம் ஐரிஷ் என்கிற அந்த சொல்லிலிருந்து அதை எடுத்தார். ஐரிஷ் மக்கள் தான் முதன் முதலாக பிரிட்டிஷ் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி பிரிட்டிஷாரை கிட்டத்தட்ட ஓட விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வெறிகொண்ட பிரிட்டிஷ்காரை எல்லா நாட்டையும் போய் பிடிக்க ஆரம்பித்தான். ஸோ அங்கே நான் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறக்கா வேறு இடத்தை பிடிக்க முடியாதான்னு போனால், அதற்கு பிறகு 250 ஆண்டுகள் கழித்து எல்லா நாடுகளுமே குறிப்பாக தமிழ்நாடெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக காண்பித்தது, அவர்களை விரட்ட விட்டது என்றதெல்லாம் பார்க்குறோம். ஆக எல்லா நாடுகளிலுமே மொழி, இனம், நிலம் காக்கும் போராட்டங்கள் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதுதான் இனவழி இனப்போராட்டம், மொழிவழி தேசிய இன போராட்டங்கள். தற்பொழுது நியூசிலாந்து நடைபெற்று கொண்டிருப்பது மாவோரி மொழி வழி தேசிய இனத்தினுடைய தங்கள் உரிமையை, மொழியை, நிலத்தை,
பண்பாட்டை அதே போல் அவர்களுடைய வளங்களை பாதுகாத்து கொள்வதற்கான அந்த போராட்டம் தான் தற்பொழுது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக ரீதியில் அதுவும் நாடாளுமன்றத்தையே உரைய வைத்திருக்கிறது அந்த மாவோரிய மக்களினுடைய அந்த அதிர்வு. இது உலகெங்கிலுமே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய அதிர்வு தான் இது. வெறுமனே மேலோட்டமாக இதெல்லாம் வந்து பழங்குடி மக்களினுடைய பிரச்சனையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நம்மை முட்டாளாக்குகின்றன இந்த ஊடகங்கள் என்று பொருள். இது மொழிவழி தேசிய இன தாயக மக்களுடைய ஒவ்வொரு நாட்டிலும் ஒலிக்கக்கூடிய உரிமை குரல். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதோட நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.